வள்ளி, எல்லா இடத்துலையும் கலர் அடிச்சாச்சேன்னு பாரு. ஏதாவது நாலு கிழமை வந்தால் தான் இந்த கோயில் பக்கம் வந்து கூட்டு வாரி கோலம் விடுறோமே. மற்ற நாளெல்லாம் கோயிலுக்கே வரமாட்டான்றோம் பார்த்துக்கியா. எக்கா எல்லாம் கரெக்டாக இருக்குக்கா. நல்ல நேரம் ஆரம்பிக்க போதான்னு பாரு. எப்போ நல்ல நேரம்க்கா பார்த்துட்டு வந்தியா? இந்த மாதிரி நாலு கிழமைக்கு தான் எல்லாரும் வந்து ஒன்றா பொங்க வைக்கிறோம். பார்க்கவே சந்தோஷமாக இருக்குல்ல? ஆமாம் வள்ளி, அந்த கீதா உமா எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். காணும் அவ்வளோ இல்லை, இங்கே இருக்கணும்னு தெரியல. நல்ல நேரம் வர ஆரம்பிக்க போது என்ன பண்ணாலும்னு தெரியலையே. ஏக்கா என்னக்கா கொலெல்லாம் போட்டு வச்சுட்டிங்க போல இருக்கு. சரி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, வாங்க அடுப்பு கிடப்பை கட்டும் சீக்கிரம். என்ன வள்ளி, இன்றைக்கி கூட புது துணி போட மாட்டியா? அந்த பேட சட்டையை தான் மாட்டிக்கிட்டு நிற்பியேன். ஆமாம் லட்சு, என்ன பண்ணுறது, எங்களால் புது துணி எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் கட்டியிருக்கிற படம் ரொம்ப நல்லா இருக்கு லட்சு. வந்துட்டா இப்போ தான் புது துணி எடுக்கலையா, பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு கிடக்குறியான்னு. ம், இவன் இந்த தலையை கூட வாரி கட்ட மாட்டேங்கிறான். இப்போ தான் நம்மளே பேச வந்துட்டான். ஏம்மா நிறுத்துங்கம்மா, நீங்கள் விட்டு அப்படியே சண்டையை ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல நாளுக்காவது உங்கள் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு கடங்கம்மா. போ லட்சு, போயிட்டு அந்த கல் எடுத்துகிட்டு வந்து அடுப்பை கட்டு. நான் போயிட்டு இந்த பொங்கல் பானை தண்ணி அரிசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். வள்ளி நீ போய் அந்த வெள்ளத்தை நசுக்கு. எக்கா வெள்ளெல்லாம் எதுக்கா வாங்கினியே? நான் போன வருஷம் ரேஷன் கடையில் கொடுத்த வெள்ளத்தை அப்படியே தான் வச்சுருக்கிறேன், எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணுமா? இந்த வருஷம் சக்கரை கொடுத்தானுங்களே அதையும் தான் வச்சுருக்கேன். போன வருஷம் அது வெள்ளம் ஏலக்காய் சீனி எல்லாம் கொடுத்தானுவேன். இந்த வருஷம் 1000 காசு கொடுத்துட்டானுவேன். என்ன பண்ணுறது? சரி விடு வள்ளி, அது நம்மளுக்கு தேவையில்லாத கதை. போ போயிட்டு வெள்ளத்தை உனக்கு நான் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். ஏ லட்சு, வெறுவெல்லாம் நல்லா காஞ்சிருக்க. இல்லை இங்கே கடந்து வீர வெறுவ பொறுக்கிட்டு வந்துட்டியா? கொஞ்சம் உன் தலையை அடுப்பில் வை, நல்லா காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். சூடு. சரிம்மா சரிம்மா. லட்சு இந்த கற்பூலத்தை வச்சு கொளுத்துமா. நல்ல நேரம் போகிறதுக்கு முன்னாடி கொளுத்து. எங்கே அவளை காணும்? பானை எடுக்க போனால் ஆளை காணும். அப்பா சூரிய நாராயணா, எப்படியாவது நல்லபடியாக பொங்கலை வைக்கணும். இந்த புள்ளுவகிட்ட என்னை லோல் அடிக்காத, நீ தான் சந்தோஷமாக பொங்கலை வச்சு முடிக்க உதவி பண்ணணும்ப்பா. உமா இந்த பால் பாக்கெட் எங்கம்மா, அதை பிரித்து ஊற்றுமா. ஐயோயோ எக்கா, நாங்கள் நீ அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே பாலை பிரித்து ஊற்றிட்டாங்க பாரு. பொங்குத நீ அரிசி அள்ளி போடு. என் அறிவு கட்டவில்ல, இப்படியே பாலை முன்னாடியே பிரித்து ஊற்றுவாங்க? ஆ, அந்த பானை சூடு ஏறுறதா இல்லையா? ம், இவெல்லாம் என்னத்தான் சோறு குழம்பு ஆக்கிறாளோ. வள்ளி சொல்கிறது கரெக்டு தான், நீ வைக்கிற குழம்பு ஒன்று கூட கொதிக்கவே கொதிக்காதாமே, உப்பு கூட போட மாட்டியாமே. வள்ளி என்ன சொல்கிற அவ, இப்படி எப்படி சொல்கிற? ஆனால் என்கிட்ட குழம்பு வாங்குறப்ப தெருவில் ஒன்ற மாதிரி யாருமே மணக்க மக்கனுக்கு வைக்கலன்னு சொல்கிறேன். சே, இன்றைக்கி நல்ல நாளுன்றதால ஒன்று சும்மா விட்றேன். இல்லை குழம்பு வாங்கி தின்னுற நாக்கை இழுத்து வச்சு அறுத்துறோம் பார்த்துக்க. ஐயோ டப்பு பண்ணிட்டேன், நம்மளே மாட்டி விட்டுட்டாலே. இரு, இவ்வளோ ஒரு வழி பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு. ஏம்மா நிறுத்துங்கம்மா, பால் பொங்குதுமா, குழவு போடுங்கம்மா. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கள். எக்க குழவையா அப்படின்னா என்னக்கா? எனக்கு தெரியாதே. ஐயா இது கூட தெரியாதா? என்னமோ குழவை போட சொன்னால் பாம்பு மகுடியை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறேன். குழவை போட்டுட்டி நல்லா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அப்பா ரொம்ப சந்தோஷமா, கேட்க பார்த்து பொங்கல் பொங்கிடுச்சு, ரொம்ப நல்லதுமா. இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏக்கா இந்த நெய்யெல்லாம் ஊற்றுவாங்க, முந்திரி திராட்சைலாம் போடுவாங்களா, போட்டிங்களா? இந்த வெள்ளத்தை கொஞ்சம் தூக்கலாக போடுக்கா, நல்லா இனிப்பாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். ஏக்கா எனக்கு இனிப்பே பிடிக்காது, வெள்ளத்தை கம்மியாக போடுக்கா. எம்மா கொஞ்சம் வாயை மூடுங்கம்மா. ஏய் நீ போயிட்டு மாவுளக்கு மாவு பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலச்சு. வள்ளி நீ இப்போ அந்த முந்திரி ஏலக்காய் திராட்சை எல்லாம் கொண்டுடு வா. ஐ எவ்வளோ முந்திரி இருக்குது, ரெண்டு எடுத்து தின்னு பார்க்கலாமா? ஐ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாத்தையும் தின்னுட்டு இல்லைன்னு சொல்லலாமா? இந்த ஒன்று ரெண்டு முந்திரி போடாத போகிறதுலையே அந்த சக்கரை சாதம் நல்லா இருக்க போது எடுத்து தின்னுடும். எக்கா அங்கே முந்திரியே இல்லைக்கா, எங்கக்கா வச்சேன்? ஏம்மா என்னம்மா சொல்கிறேன், இப்போ தான் அங்கே வச்சுட்டு வந்தேன், எங்கேம்மா போச்சு? எக்கா நான் தேடி தேடி பார்த்துட்டேங்க, அங்கே முந்திரியே இல்லைக்கா. ஆனால் பக்கத்தில் ஏதோ பிரித்த கவர் மாதிரி கிடந்தது, அதில் ரெண்டு ஏலக்காய் தான்க்கா இருந்தது. இதை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பாருங்கள். ஐயோ சாமிக்கு படைக்க வச்சிருந்த முந்திரியை எவன் எடுத்து தின்னதுன்னு தெரியலையே. ஐயோ போ, என்ன போ எக்கா, ஒருவேளை அந்த டாப்ப மண்டை எடுத்துருப்பாளோ. போனவன் இன்னும் ஆளை காணும், நம்ம நேரமாக மாவு இப்போ செய்கிறதுக்கு. என்னம்மா இது, சாமிக்கு வச்ச முந்திரியை எப்படி எச்ச பண்ணுவாங்க? சாமி கண்ணை குத்த போகுது, போங்க. ஐயோ தெரியாமல் எடுத்து தின்னுட்டோமே, இவங்க வேற சாமி கண்ணை குத்துதுன்னு சொல்ல வராங்க, வேற பயமாக இருக்கு. ஏக்கா இருக்கா வீட்டில்? டா ரெண்டு முந்திரி ஏலக்காய் வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா சரிம்மா, நீ போய் எடுத்துகிட்டு வாமா. நான் இந்த பொங்கல் பானையை இறக்கி வச்சுட்டு போய் புது புடவை மாமா எடுத்து கொடுத்துருக்காரு, அதை கட்டிட்டு வந்துடுறேன். வந்து சாமி கும்பிடலாம் எல்லாரும். ஏக்கா எங்கக்கா அந்த முக்காடு இழுவையெல்லாம் பொங்கல் வைக்கவே காணும், நம்ம மட்டும்தான் இருக்கோம். அவங்க குழந்தைங்க வேற இல்லைம்மா, ஆனால் அவங்க அங்கே போயிருக்காங்க. சரி போ, நீ போய் எடுத்துகிட்டு வச்சுக்கிறோம், சாப்பாடு இதாகிட போகுது, போ விடு இருக்கிற போது. வள்ளி நான் பானையை இறக்கி வச்சுட்டு போகிறேன், நீ பார்த்துக்கோ சரியா? ஐயோ இவங்களாம் வேறு நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க,
நம்ம வேறு முந்திரி எடுத்து தின்னதுக்கு சாமி கண்ண கண்ணை வந்து குத்திருமா? ஐயனாரே, மன்னிச்சது தெரியாமல் அவசரத்தில் எடுத்து தின்னுட்டேன். ஆஹா, என்ன வாசனை! சக்கரை பொங்கல் வாசனையே வாசனைப்பா. அதுவும் பத்திரம் அக்கா கைமனாக இருக்கு. அப்பப்பா, இந்த பானை ஃபுல்லாக நம்ம தான் தின்னணும் இன்னைக்கு. அக்கா, என்ன நேரமாக போகுது, படிச்சிடலாமா? ஐயோ, இவ்வளோ வேற படிக்க ஆரம்பிச்சிட்டாளவ. விட்டால் நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது, புள்ள குட்டிகளுக்குன்னு எல்லாத்தையும் வரையிட்டு விடுவாளுவ. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே. ஹாய் லாய் ஜாய் அக்கா, அங்கே பார்க்கா அவளை. என்னம்மா அங்கே போய் உட்காந்து கிடக்குறா? நான் தான் ஐயனார் வந்திருக்கேன். ஏய், பசிக்குது எனக்கு, சோத்தா போடுங்க, பசிக்குது. அக்கா என்னக்கா, ஐயோ பயமாக இருக்குக்கா. ஹேய், நான் தான். எங்கே எனக்கு கோட்டரை, எங்கே சுருட்டு, எங்கே எடுத்துகிட்டு வாங்க, பசிக்குது. வடையில் போடுங்க, சீக்கிரம் வடையில் போடுங்கடி. உனக்கு என்ன குறை சொல்லு, நாங்கள் எல்லாமே நல்லா தானே பண்ணி வச்சுருக்கோம், உனக்கு எதுவும் குறை இருந்தால் சொல்லு. நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் பசிக்குது, சோத்தை போடுங்க. இந்த பானை சோறு தான் எனக்கு வேணும். இந்த பானை சோத்தில் ஒத்த பொருட்கள்லாத போடுங்க. அக்கா நல்லா பாரு, சாமிலாம் இல்லை, இது ஒரு ஆசாமி, பயந்துடாத. என்ன சாமி, ஒத்த பொருட்கள்லாத எல்லாத்தையும் நீ தின்னுட்டா நாங்கள் எங்கே போகிறது சாமி? பிள்ளையெல்லாம் பாவம் பட்டினியாக கிடக்குது இவளே, அதுகளுக்கு ஒரு வாய் எழுதி தரது இல்லையா? ஏய், என்னையே எதிர்த்து பேசுறியா? என்னை எதிர்த்தா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? அக்கா என்னக்கா, சாமி போகாத போல இருக்கு. போக வச்சிட வேண்டிதானா? கீதா, நீ சொல்கிறதும் சரிதான், சாமிக்கு ஏதோ குறை இருக்க போல இருக்கு. அது குறையை எப்படியாவது நிவர்த்தி பண்ணிடணும். அந்த சூடத்தை எடுத்துட்டு வா கொளுத்தம். சூடத்தை காட்டிட்டு சோத்தா போடுங்க, சூடத்தை ஏத்துங்க ஏத்துங்க. ஐயா, அதுக்கு நீங்க முதல்ல உங்க நாக்கை நீட்டுங்க, உங்க நாக்கில தான் சூட ஏத்த போறோம். ஐயோ, ஒரு பானை சோத்துக்கு ஆசைப்பட்டா நம்மள வாழ்நாள் முழுக்க சோறு தின்ன முடியாத ஆக்கிடுவாங்க போல இருக்கு, மயங்கிடுடா. ஏக்கா சாமிலாம் இல்லைக்கா, சும்மா உங்களை பிராங்க் பண்ணுங்க பாருங்க, பிராங்க் பிராங்க். அக்கா பாத்தியாக்கா, இவன் நம்மளை பிராங்க் பண்ணுறாக்கா. சரி வா, சட்டை போட்டுன்னு நேரமாவது சாமிக்கு படைக்கும். வள்ளி, அந்த சூடத்தை எடுத்து கொளுத்து, அந்த கத்தி எடுத்து தேங்காய் வெட்டு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உறவுகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களை போல நீங்களும் சந்தோஷமாக தித்தி பண பொங்கலை வைத்து இறைவனோட அருளை பொருள் எங்களோட வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். நாங்கள் சக்கரை சாதம் சாப்பிட போகிறோம், நீங்களும் சக்கரை பொங்கல் சாப்பிட்டீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை போல் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன் செகண்ட், விஷ் யூ ஹாப்பி பொங்கல்.